ஸோ கைஸ், ஜஸ்ட் லிசன் டு மீ. இந்த வீடியோவில் பேசப்பட்ட வார்த்தைகள் மற்றும் இந்த வீடியோவில் காமிக்கப்பட்ட காட்சிகள், ஏன் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணப்பட்ட பெயர்கள், ஜாதி, மதம், நாடுகள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல படத்தில் பார்த்துருப்பீங்க. பட் அங்கே உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது, அங்கே உங்களால் வாய் பேச முடியாது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், படத்தை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த படத்தை வெறும் படமாக பாருங்கள், வேறு எதுக்கும் எடுக்க வேண்டாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், நீங்கள் பார்ட் டூலேயே பார்த்துருப்பீங்க, சஞ்சயோடைய அப்பா பண்ண தியாகத்திற்கான பழி வாங்க வந்திருக்கிறார் நம்ம சஞ்சய். வெயிட், ஒருவேளை நீங்கள் இன்னும் பார்ட் டூ பார்க்கலையா, கவலையே வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் டூவோடைய லிங்க் இருக்கும், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்ட் த்ரீ பாருங்க, உங்களுக்கு கதை நல்லாவே புரியும். பை தி வே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலஹரிலேயே இங்கே தான் மோசமான பசங்க சுற்றிட்டுருக்குற இடம். இதோ அங்கே தூரத்தில் இருக்காங்க. இங்கே வாங்கடா டேய். ஹலோ, என்னால வேணா என்னை கூப்பிட்ட? நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஒரு கொலை செய்யணும். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீ சொல்றது நாங்க ஏன் செய்யணும்? காசு கொடுத்தா மட்டுமே நாங்க வேலை செய்வோம், காசு கொடுக்கலன்னா நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. தம்பி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னும் ஃபுல்லா சொல்லவே இல்ல, பாதியில கேட்டு அரைகுறையமா பேசுற, இன்னும் கேட்டா நீ வாழ்ற. சொல்லுங்க, எனக்காக கொலை செய்வீங்களா? எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்க ரெடி, சொல்லுங்க. குட், நீங்க கொலை செய்ய போறவருடைய பேர் அப்துல்லா, த லெஜண்ட் ஆஃப் டெரரிஸ்ட் இன் கலஹரி. ஐயோ அண்ணா வேண்டாம், நீங்க தவறான ஆட்களை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்துல்லா உங்களை விட காசு அதிகமாக கொடுத்தா இவங்க உங்களை கூட கொல்ல ரெடியா? துணிஞ்சு நிற்பான். இங்க பாரு, இருக்கிற வெறியில ஒன்ன கொன்றுவேன், அதனால் மூட்டு இங்க இருந்து போயிடும், உனக்கு அதான் நல்லது. அண்ட் பாய்ஸ், மறந்துடாதீங்க. என்னல காசு கொடு, நீ காசு கொடுத்தா போதும், எல்லாமே நாங்க பார்த்துப்போம். எப்போ காசு கொடுக்குற, எவ்வளோ காசு கொடுக்குற? நான் சொன்ன வேலையை முதல்ல செய்யுங்க, அப்துல்லாவை முதல்ல சாவடிங்க. அப்துல்லா செத்த அடுத்த நிமிஷம் நீங்க கேட்குற காசு, பணம், பொருள், பதவி, பொண்ணு, எதை வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாவ், அப்போ நாங்க கேட்கறது நீங்க கொடுப்பீங்க. ஓகே, இந்த டீல் தேவையான பொருட்கள் அண்ட் வெப்பன்ஸ் நான் கொடுக்க ரெடி, இன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்கிட்டு போயிருங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரல இவங்க, ச்சே இருக்குதே. டோன்ட் ஃபியர், ஐ அம் ஹியர், நாங்க வந்துட்டோம், கவலையே வேண்டாம். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேவையான பொருட்கள் இருக்கு, வெப்பன்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போய் அந்த அப்துல்லாவை முதல்ல சாவடிங்க. அப்துல்லா சித்த அடுத்த நிமிஷம் நீங்க கேக்குறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டோம். தலைவா, ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த அப்துல்லாவை சாவடிக்கிறோம். வேணும்னா நீங்க பக்கத்துல இருந்து நாங்க சூர சத்தத்தை கேட்டு வந்து அந்த போனத்துக்கு முன்னாடி சிரிச்சிட்டு. வாவ், வாட் எ ஐடியா, வெல் டன் ப்ரோ, ரியலி ஐ அம் இம்ப்ரெஸ்ட். இந்த ஐடியா நல்லா இருக்கு, நான் வரேன், நான் வந்து அந்த போனத்துக்கு முன்னாடி சிரிக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் டேக் கேர் பாய்ஸ். இனிக்கு அப்துல்லா சாகணும், அதை நான் வேடிக்கை உட்காந்து பார்க்கணும். ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தன் வந்துட்டான். வெல் டன் பாய்ஸ், சூப்பர். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் கன் சவுண்ட். நான் யாருன்னு தெரியாமல் மோதிட்டியேடா அப்துல்லா, அப்துல்லா. இதோ வந்துருச்சு அந்த சத்தம். யாருன்னு தெரியாமல் அப்பா சிவப்பட்டிலாம் கிடைக்குது, செத்துட்டாங்களா? இன்னும் ஒருத்தங்க கூட காணோம், எல்லாரும் பயந்துட்டாங்களா இல்லை எல்லாரும் செத்துட்டாங்களா? ஓ, சிட், வெல்கம் ஃபார் மீ, தி ஒன் அண்ட் ஒன்லி லிசர்ட் இன் கலஹரி, தி அப்துல்லா. அப்துல்லா, நல்லா ஏமாத்திட்டீங்களா டே, உங்களை நம்மனதுக்கு. பட் எப்போ, எங்க, எப்படி, எங்க கூட தானே இருந்தீங்க? அது நான் சொல்றேங்க வா, அவங்க என்னுடைய ஆட்கள், நீ கொடுத்தல காசு அதுக்கு நாள் மடங்கு நான் மாத வருமானத்தை கொடுத்துட்டு இருக்க அவங்களுக்கு. நீ எப்போ என்ன சாவடிக்கணும்னு பிளான் போட்டியோ அன்னைக்கு அவங்க என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதா இப்போ உன்னை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறேன். நீ அப்துல்லா கூண்டிட்டு வா, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். நீ அன்னைக்கு சொன்னல, அன்னைக்கு அவன் என்கிட்ட வந்து சொன்னா, நான் கூட எங்க பசங்க கிட்ட சொன்னேன். அங்க பர்ற என்னுடைய ஃப்ரெண்ட சாவடிச்சு இங்க இருந்து தப்பிச்சு போன அதே சில்ற பையன், சாரி,
இந்தியால இருந்து வந்திருக்கிற சின்ன பையன் என்ன சாவடிக்க அதுவும் என்னுடைய ஆட்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அத வந்த உடனே இவங்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க என்ன பிளானோ, நீ இவங்கிட்ட சொன்னல அந்த பிளானு, துப்பாக்கி சத்தம் நான் வந்து போனதுக்கு முன்னாடி சிரிப்பேன், இப்ப நான் உனக்கு முன்னாடி நின்று சிரிக்கிறேன் பாத்தியா என்னுடைய ஆட்கள். அப்துல்லா, எப்படியோ நீ என்ன சாவடிச்சிருவ எனக்கு பயமே இல்லை, ஆனா ஒன்று நான் சொல்றனால கவனமா கேளு. உனக்கு ஞாபகம் இருக்கா பிராசிலால நீ என்னுடைய அப்பாவை சாவடிச்ச? அவங்களுடைய புள்ளடா நான், பழி வாங்கலான் தான் வந்தேன், பட் இனிமேல் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன், சாரி அப்பா. இதுக்கப்புறம் உன காப்பாத்த உங்க அப்பா என்ன, உங்க தாத்தா கூட வரமாட்டாரு யாலி. இனிமேல் உன்னுடைய கடவுள் கூட உன்னை காப்பாத்த வரமாட்டாரு, பிகாஸ் இது என்னுடைய என்னுடைய கடவுள். இன்ஷா அல்லாஹ். ஜாதி மதம் வேறுபாடு மக்கள், இந்து முஸ்லீம் மற்றும் பல ஜாதிகளை கொண்ட பல நாடுகள், இவ்வளவு ஜாதிகளுக்கு இடையே இவ்வளவு மக்களுக்கு நடுவில் மனித இனம் சொல்லி பெருமையுடன் சாக நான் விரும்புறேன். சாவடுறா பாப்போம். அண்ணா சீக்கிரமா வண்டியில இருங்க, நான் சீக்கிரமா வாங்கண்ணா. நான் சொல்றது கொஞ்சம் கூட நீங்க நான் வேற மூட்ல இருந்தேன், நீ வேற சாரி நண்பா. இப்பதான் புரியுது, ஜாதி மதம் வேறுபாடு இனம் எதுவுமே இல்ல, ஒரே இனம் மனித இனம். கரெக்ட்னா, இந்த உலகத்துல பல பிரச்சனைகளே வர்றதுக்கு காரணமே மனித இனம். மனித இனம் ஒழுங்காக இருந்தால் போதும், எந்த ஒரு மதம் ஜாதி வேறுபாடு நாடு எதுவுமே இல்லாம, எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாம அந்தந்த நாட்டுல இருக்கிற அந்தந்த மக்கள் ஒழுங்காக சந்தோஷமாக வாழ்வாங்க. இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கரெக்ட் நண்பா, இது நீ புரிஞ்சுக்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பல மக்கள் இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பாதிபே, அந்த அப்துல்லாவை எப்படி சாவடிக்கணுங்கிறத என்னோட மைண்டுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். அண்ணா எனக்கு தெரியும், அப்துல்லாவுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் இருக்கான், அந்த ரைட் ஹேண்ட் என்ன சொன்னாலும் அது அப்துல்லா அப்படியே கேட்பான். அந்த ரைட் ஹேண்ட் வாழக்கூடிய இடம் தசப். வாங்க நம்ம தசபுக்கு போய் அந்த முகமதை புடி. வா வா போலாம். சிங்கத்தை தட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் சிங்க பேட்டை அடுமா ஆடாதா, தடுமாறிக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் இது மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுல. பட் சிங்கம் பேட்டை ஆடினா மட்டுமே அவன் ஒரு சிங்கம். அப்படி இருந்தா சிங்கத்துக்கு பேர்ல அவன் ஒரு சிங்கம்டா. சூப்பர் அண்ணா, சூப்பர் பஞ்சனா. என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? சீரியஸா இருக்கும் போது காமெடி பண்ணாதடா, அப்பப்பா அதெல்லாம் வரதட்ட செய்யும். என்னடா அப்ப மாதிரியே தம்பி, இங்கதான் இருக்கியா அப்பா நீ? பயப்படுறானோ அப்பவே அவன் வாழ தகுதி இல்லாதவங்கிறது நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கணும் நண்பா. உட்கார்றாங்க, ஆடிட்டே இருக்கிற கூப்பிடறவனுடைய ஆட்களை ஃபுல்லா ஒருத்தனைய விடாம எல்லாரையும் கூப்பிடு. பாய் கத்தாத பாய், பயமா இருக்கு பாய். வாங்கடா எல்லாரும் சீக்கிரமா வாங்கடா, எல்லாரும் எல்லாரும் வாங்கடா. என்னடா மூணு பேர் தான் இருக்கீங்க, எல்லாரும் செத்துட்டீங்களா டப்பாவீங்களா? குட், வெரி குட். நான் கேட்குற கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டுமே நீ உயிரோடு இருப்ப, அப்படி இல்லைனா இந்த சில்ற பசங்க மாதிரி நீயும் செத்துருவேன் முகமது. பாய் பாய், என்ன அடிச்சிடாத பாய், இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் பாய், ப்ளீஸ் பாய். இப்போ தான் பாய், ரெண்டு நாள் முன்னாடி தான் பாய் எனக்கு கல்யாணமே நடந்துச்சு பாய். பாடுற சாக போற சில்றப்ப எனக்கு பொம்பளை சொகுசு கேக்குது. விடு, அது உன்னோட பிரச்சனை, ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ற அப்துல்லாக்கு. பாய் பாய் கத்தாத பாய், பயமா இருக்கு பாய். ஹலோ அப்துல்லா,
அப்துல்லா சீக்கிரமா தசப்கு வா, ஒரு பர்சனல் மேட்டர் சொல்லணும், சீக்கிரமா வாடா. இது ஒரு பர்சனல் மேட்டர், சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அப்துல்லா. ஓ வெயிட் பண்ற ஒத்தா, நான் நேர்ல வரண்டா. ஐ அம் வெயிட்டிங். என்னடா நடக்குதுங்க? விடு, வரட்டும், வெச்சு செய்யறோம்ல. முகமது, ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? என்னாச்சு? நீங்க அது நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் அப்துல்லா அண்ட் முகமது? இந்தியன்டா. பயமா எனக்கு? அப்படின்னா ரியாஜ், 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 டே அப்துல்லா, டே டே டே. அண்ணா நீங்க என்ன பற்றி கவலைப்படாதீங்க அண்ணா, நீங்க போய் அவங்கள அடிங்க அண்ணா, போங்க அண்ணா. ரியாஜ், அப்துல்லா, முகமது விட மாட்டோம்டோ. எங்க போனாலும் விட மாட்டோம்டோ. வரண்டா, வரண்டா. எங்க அப்பா, எங்க அம்மா, என்னுடைய நண்பன் ரியாஜ் அடிச்சதுக்கான பலினம் வாங்க, வரண்டா. முடிஞ்சா எவ்வளவு தூரம் வேணா தப்பிச்சு போங்க. அப்புறம் எங்கயோ போகாத, இங்கேயே நில்லு. ஏன் ஓட முடியலையா? என்கிட்ட எங்கே அடி வாங்கிருவீங்களா? கொஞ்சம் மேலே பார்க்கண்ணா. ஓ ஷிட், ஒன்னும் அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டனே. இப்ப சொல்லு, சாக போறது நீயா நானா? இதுக்கப்புறம் ஒருத்தன் கூட உன்னை காப்பாத்த வர மாட்டான். எந்த ஒரு நண்பனும் இல்ல. எங்க ராஜ்யம், எங்க சாம்ராஜ்யம்டா, எங்க ஜாதி, எங்க மதம், ஏன் இது என்னுடைய நாடு? இப்ப முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு போட பாப்போம். உன்னுடைய இடம், உன்னுடைய ராஜ்யம், உன்னோட சாம்ராஜ்யம் சொல்லிட்டே இருக்கிற என்னடா நடிச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஜாதி மதம் இடம் வேறுபாடின்றி வாழக்கூடிய நாடு தான்டா எங்க இந்தியா. அது என்ன சொன்ன, உன்னால தப்பிக்க முடியாதா? முடிஞ்சா முதல்ல என்னோட லேண்ட்மைன்ல இருந்து தப்பிச்சு போங்கடா. ஒரு தடவை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க பேச்சு நாங்களே கேட்க மாட்டோம். குர்ரா லேண்ட்மேன் விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏதோ எங்களுக்கு லேண்ட்மேன் விளையாடவே தெரியாத போல இருக்குது. டேய், ரவுண்ட் கட்டுங்கடா, ரவுண்ட் கட்டுங்கடா. இவனே இங்க தான் நிக்கிற பாடா, வந்து அடிச்சுட்டு போங்கடா. பாத்துக்கிட்டே இருக்கிற சாக போறேன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லடா. என்னடா பண்ண முடிஞ்சது உங்களால? ஒரு டேஸ் ஆகுது, உன்னால புடுங்க முடிஞ்சதா? நாடு மதம் ஜாதி இனம் வாட இங்க வந்து நில்றா. நான் காமிக்கிறேன்டா நாடு மதம் ஜாதி இனங்கிறது. நான் சொல்றேன்டா, தம்பி என்ன மட்டும் அடிச்சிடாதப்பா, எனக்கு இப்பதான் பா கல்யாணமே இருக்கு. அத்த முதல்ல நீ சாவடா. உயிரோட இருந்து என்னடா புடுங்க போற நீ? கல்யாணம் பண்ணி பொம்பளை சொகுசாட கேக்குது உனக்கு? பொம்பளை சொகுசு உயிரோட இருந்து நீ ஒரு மயிரும் புடுங்க போறது இல்ல. குழந்தை பெத்திக்கிட்டா மட்டும் நீ ஒரு நல்ல தகப்பனா மாறிடுவியா? உனக்கு போறத்தி சத்துப்போ. அப்துல்லா, உன்னோட நாடு, உன்னோட ஜாதி, உன்னோட மதம் நிக்கிறது நான். வா, நான் உனக்கு சாவு கொடுக்கறேன். இன்னைக்கு வாடா. உன்னோட நாடு, உன்னோட ஜாதி, உன்னோட மதம் இருந்தாலும் உன்னை காப்பாத்த முடியல. ஏன் எதிர்த்து நிக்கிறது ஒரு இந்தியன்டா? I am proud of me because I am an Indian. எங்க அம்மா, எங்க அப்பா, ஏன் என்னுடைய நண்பன் அந்த ரியாஸ், அவங்களுடைய பலி நான் ஒத்தையா நின்று வாங்கியிருக்கிற காரணம் துணிஞ்சு நில்லு. உன்னால பண்ண முடியுங்கிறது முதல்ல நீங்க நம்புங்க. We are a powerful people because
திஸ் இஸ் எ பவர்ஃபுல் பிளேஸ். இந்தியன்டா நாங்க. ஸோ காய்ஸ், இந்த படம் இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட், எங்கே போயிட்டு இருக்கீங்க? உடனே கமெண்ட் பண்ண போயிடுவீங்களா? சொல்றது முதல்ல ஃபுல்லாக கேளுங்க. கமெண்ட்ல பெருசா நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். எனக்கு நல்லாவே தெரியும் நான் பேட் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்க கமெண்ட்ல போயிட்டு அப்புறம் நீங்க பேட் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஞாபகப்படுத்தி விடணும்னு அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் சின்ன பசங்க ப்ரோ, ப்ளீஸ் பேட் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. என்னடா சின்ன பையனாக இருந்தால் உனக்கு பேட் வேர்ட் யூஸ் பண்ணவே தெரியாது, உனக்கு பேட் வேர்ட் என்னன்னே தெரியாதா? இல்லை நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேனா? பேட் வேர்டு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சவந்தான்ட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லடா, திட்டா இவ்வளோ வேணா திட்டா, எனக்கு கவலை இல்லைடா. ஏன்னா உனக்கு பேட் வேர்டு தெரியும், அதனால தானே நீ எனக்கு கமெண்ட்டில் திட்ட போகிற. கவலையே வேண்டாம், எனக்கு ப்ரௌடாக இருக்கு. பிகாஸ் ஐ ஆம் இண்டியன் அண்ட் இந்தியா பற்றியான ஒரு வீடியோ எடுக்கும்போது என்னை அறியாமல் எனக்கு புல்லாக இருக்கும். அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது என்ன அறியாமல் நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியாது. அந்த கோவத்தில் அந்த வார்த்தைகள் வர்றது சகஜம்தான், அதுதான் எனக்கும் வந்துச்சு. ஆக்சுவலி வீடியோவில் என்ன நடந்துச்சு என்ன கதைங்கிறது உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 பார்ட் 2 உடைய லிங்க் இருக்கும், அது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 3 பாருங்கள். உங்களுக்கே உங்கள் மேலே கோவம் வரும், உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை வரும். ஏன், நீங்கள் ஒரு இண்டியனாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புல்ல இருக்கும், உங்களுக்கு கோவம் வரும். ச்சே, நம்ம வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்ருக்குறோம், ஆர்மிஸ் நம்மளுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கா? இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தன்னோட உயிர் கொடுத்துட்டு போராடிட்டு இருக்காங்கடா. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ படத்தை வெறும் படம் மாதிரி பாருங்க, ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அப்போ கூட பத்தலைன்னா படா கமெண்ட்க்கு போய் திட்டுறா. என்ன வேணா திட்டு, எனக்கு ஒரு கவலை இல்லை. பிகாஸ் உனக்கு உணர்வு இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். உணர்வு இருந்தா மட்டுமே நீங்க ஒரு இந்தியனுங்கிறத முதல்ல நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. நெக்ஸ்ட் சீசன்ல புதுசா ஒரு புது சீரிஸுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க. மயிருங்கிறது வீட்டில் அம்மா அப்பா பேசுகிற வார்த்தைகள். அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில் நான் அதிகமாகவே பேசியிருக்கேன். ஸோ ப்ளீஸ், அவரை பெருசாக எடுத்துக்க வேணாம், இந்த படத்தை ஒரு படமாக பார்க்கவும். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி சில படத்தில் எனக்கே அறியாமல் நான் என்னென்னமோ பேசிட்டு போயிடுவேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட்.